அப்படி என்னதான்ப்பா போனையே பார்த்துட்டு இருப்ப, இப்போதைக்கு இவ்வளோ பார்த்துட்டு இருக்க. டேய், உன் தங்கச்சி ஃபோட்டோ தான்டா ஓடுறன்னு எத்த ஃபோட்டோ எப்படி இருக்குது? என்னையா ஓடும்போது எடுத்து வச்சிருக்க? அப்போ பிடிக்க வந்தேன் அவளை. எனக்கு நடா தெரியும், ஏதோ ஜாகிங் போகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு நினச்சேன். உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு அது கூட அவதான் ஓடி போயிட்டல. அவளுக்கு எவ்வளோ பிளான் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணுறக்கு. இப்போ பார்த்தியா, இதுக்கு தான் என் கல்யாணத்துக்கு பிளான் பண்ணணும்னு சொன்னேன். ஏன்ப்பா, நேற்று கூட நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோமே, அங்கே கூட ஒரு ரெட்கலர் சாரி போட்ட பொண்ணுக்கிட்ட நீ சிரிச்சு சிரிச்சு என்னை கை காமிச்சு பேசிட்டு இருந்தியே, அது எனக்கு பார்த்த பொண்ணா? டேய், அது உனக்கு சித்திடா. சித்தியா? அப்போ எதுக்கு என்னை கை காமிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க? நீ தூரமாக நின்று இருந்த, அவன் தான் என் புள்ள, அவன் எனக்கு தேவையா இல்லை அப்படின்னு பஞ்சு சொன்னேன், அதை நினச்சி சிரிச்சு நின்றுடா. ஏன் என் புள்ளன்னு சொன்னா பார்த்தாதா, இதெல்லாம் இப்போ தேவையா? சரி விடு, அந்த ப்ளூ கலர் சாரி அவன் கூட கூட சிரிச்சு பேசிட்டு. ஆமா, அது ஏன் சித்திடா? ஓன் சித்தியா? நல்ல சித்தி. அப்பா, முன்னெல்லாம் கல்யாணத்துக்கு போனா சுத்தி சுத்தி பாப்பல, இப்ப சித்தி சித்தியா பாத்துட்டு இருக்கப்பா. எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பா. டேய், கல்யாணம் பண்றதுக்காக என்னென்ன ரீசன் சொல்ற தெரியுமா நீ? அதுக்கு இல்லப்பா. நான் அப்பாவா? நான் இங்க இருக்க உன்னைய அப்பான்னு கூப்பிட்டது. மாப்பிள்ள ஓடன டைல நிக்க முடியாம கை தாங்கலா நிக்கிறாரு பாரு. அவர்கள் முடியல, போட சீக்கிரம். நீ சொல்றத வச்சுதான் கை போட்டு இருக்கா? ஏன் இப்படி இருக்க? ஏன் இப்படி இருக்க? அவன கை எடுத்து சொல்லு, அவன கை எடுத்து சொல்லு. ஐயோ அப்பா, அவன் கிடக்குறான், விடுங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா அப்பா, எப்படி நடிக்கிற பாப்பா, எப்படி நடிக்கிற பாப்பா, எப்படி நடிக்கிற பாப்பா. டேய், நீ ஏன்டா இப்படி நடிக்கிற? போடா, போய் ஆர்த்தி ஏத்துனடா. போடா போடா. அத போலன்னு சொல்றல, அப்ப என்ன? போ ஆர்த்தி, ஒரு கேடு. ச, அது ஒண்ணுல மாப்ள, அவனுக்கு கல்யாணம் ஆகல இல்ல, அந்த காண்டு அவன் கிடக்குறான் கேடு. நீங்க வாமா, எடுத்துட்டு பாத்தீங்களா, ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலன்னு? சரி, துப்புங்க. டேய், உன்னை சொல்லடா மாப்பிள, நீங்க துப்புங்க. அம்மாடி, நீ ஏன் துப்புவ? டேய், எனக்கும் ஆசையா இருக்குதுடா, என் கல்யாணத்துக்கு எடுத்து துப்பி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? துப்பு கேட்டவனே, போய் வாசல் போட்டு வா. என்னடா பாக்குற, போடா. இவன் இப்படிதான் பொறுப்பில்லாத பையன். ஆனா ஏன் பொண்ணு அப்படி இல்லை, ரொம்ப பொறுப்பான பொண்ணு. எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும். நானும் சொல்றேன், அவர் எழுந்து அஞ்சே முக்காக்கெல்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாராம். அவனா? அவனை பார்த்து நமஸ்காரமே பண்ற மாதிரி அவன சூரிய நமஸ்காரம் பண்ண மாட்டான். இது நம்ம வீடு, நீ எப்ப வேணாலும் போலாம். ஆனா அவரு வெளியில இருந்து வந்திருக்கிறாரு. அவர் வந்து கேட்டா நன்னடா பதில் சொல்றதே, பாத்ரூம் யாருக்கா கேட்டா நன்னா சொல்றதே. வாட. இப்ப என்ன நம்ம பொண்ணு ஏமாத்திட்டு போன மாதிரியே பேசிட்டு இருக்க? என்னப்பா சொல்லுங்க, எனக்கு அழைச்சிட்டு வந்துருப்பா. வந்ததும்பா வந்துடுறா, வந்ததும்பா. பா, எப்பப்பா எந்திச்சு வருவாரு? டேய், அவருக்கு வரும்போது எந்திரிச்சு வருவாரு. இங்க ஒருத்த வருதுங்கிற, என்னை போக விடு. ஒரு ஆம்பளை புள்ள அடக்க கொடுக்க மாதிரா? ஒழுக்கமா வேணாக்க, அடக்க அம்மளை இருக்க முடியாது. இந்த அடி அஞ்சு முக்கால் கேட்க சூரிய நமஸ்காரம் பண்ணுவானே, எழுப்பிடு. சூரிய நமஸ்காரம்? பாவம், அவரே ஓடி வந்த களைப்புல தூங்கிட்டு இருக்காரு. எவ்வளவு அழகா தூங்குறாருல. சுத்த பைத்தியக்காவது குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டனே. அங்கட முட்டு குத்துங்கிற, சி நில்லு. முடியலப்பா. டேய், மாப்பிள்ளா வந்தனா ராஜாவதான் வருவேன்.
இது? அவர் எப்பவுமே இப்படிதான் நைட்டு தூக்கத்துல ஏதாவது பேசிட்டே இருப்பாரு. ஐயோ, பேசிட்டு இருந்தா பண்ணா இந்த தூக்கத்துல பாத்ரூம்ல போய்த மாட்டானா? என்ன இவ சிரிச்சுட்டா, என்னப்பா இது? சூரியனே மறைய போதுப்பா, சூரிய நமஸ்காரம் பண்றேன், என்ன தூங்கிட்டு இருக்கான்? டேய் மகனே, மாப்பிள்ள ஏந்துட்டாரா? சீக்கிரம் போசுல போசுல. மாப்பிள்ள பாத்ரூம் பார்த்தனா போயிட்டு வந்திருக்கேன், யாருமே இல்ல. ஐயோ மாமா, நான் ராத்திரியே ஃபுல்லா போயிட்டு வந்து படுத்துட்டேன் மாமா, நீங்க போங்க. எவ்வளவு சமத்தா ராத்திரியே போயிட்டு வந்து படுத்துட்டாரு. ஐயோ பைத்தியம், ஐயோ சரி நானே போறேன். மகனே ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்றியா? ஏன், நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் அந்த பார்வை பார்க்க முடியாம நான் ஒதுங்கினேன். மனசுக்குள் ஒளிஞ்சிடும் ஒன்ன பெறட்ட உசுருக்குள் நீ மெல்ல நுழைஞ்ச. செங்கலை தங்கச்சி குடுக்க சொன்னா நீங்க தூங்கிட்டே இருக்கீங்க, போதுமா மச்சான்? நெஞ்சு வலிக்குதா? நீ குடிச்சது பாயாசம் நினைச்சியா? பாயசன்றா பாயசம். நீ என்ன கூப்பிட்டாலும் யாருக்கும் கேட்காது, ரெண்டு பேரும் கடைக்கு போயிருக்காங்க, வர்றதுக்கு எப்படி லேட் ஆகும்? என்னென்ன டார்ச்சர் பண்ற நீ, சாவுடா. கனவா? சாரிப்பா. சாரியா? போதும்பா, 34 வயசு ஆகுது, இன்னும் மேல பேர் யாரா பிளான் பாத்துங்கற? சும்மா பேச்ச மாத்திட்டு இருக்காதப்பா. யாரு? நான் மாத்தறனா? ஆமா, அவ என்ன காரியம் பண்ணிருக்கா? தங்கச்சிக்கு ஜாம் ஜாம் கல்யாணம் பண்ணி நீதானே சொன்ன. ஆனா எனக்கு எவனோ ஒருத்தன கூப்பிட்டு வந்திருக்கா, அதை ஓகே பண்ணி உட்கார்ந்து இருக்க. இதே இடத்துல நான் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், இந்த வீச்சு வீச்சுல அட்லீஸ்ட் நீயாவது ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்த. அப்பனை பார்த்து என்னடா சொன்ன?
ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பன்னு பார்த்தா அடிச்சுட்டே இருக்கியப்பா. சரி சரி ஃபீல் பண்ணாத, நாளைக்கு ரெடியா இரு. சும்மா நான் சொன்ன கட்டிலாம் போய் பார்க்க வேண்டாம், பரவாயில்ல. டேய் நீ சொன்னலாம் இல்லடா, ரெண்டு மாசமா பொண்ணு வீட்டுக்காரங்க பேசிட்டு தான் இருக்கிறேன், நாளைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க, போலாம் வா, ஜாலி தானே. அப்பா எதுவும் ட்விஸ்ட் வச்சது மாட்டியே. டேய் என்னதான் நான் உன்னை அடிச்சாலும் நீ என் புள்ள தானடா, உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கும் ஆசைலாம் இருக்கும்ல. அப்புறம் என்ன கல்யாணம் ஜாலிதா? நாடியை எடுத்து மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ, அட பொண்ணையும் கூப்பிட்டு வாங்கோ. அடடா என்ன ஒரு ஜோடி பொருத்தம். அப்பா அப்பா அப்பா, இவ எதுக்கு அப்பா அப்பான்னு கத்திட்டு இங்கே வரா? டேய் அங்க இல்ல இங்க பாடுறா. என்னம்மா அப்பா தங்கச்சிக்கு 10 மாசத்துல பொண்ணு பார்ப்பா, அடுத்த 1 வயசுல உன் மடியில வச்சு காது குத்துவோம், அடுத்த 25 வருஷத்துல உன் மடியில உக்கார வச்சு கல்யாணம் பண்றோம், எப்படி இருக்குது? மனசாத்துற அது பேப்பர்ஸ் இல்ல பேம்பர்ஸ். அதான்டா அப்புனுக்கு வாங்க தெரியல, வாடா போலாம். ஐயா தர ஐயா தர நீ சூனில கை. எனக்கு ஒரு கல்யாணத்தை வைக்க மாட்டேன், ஆனா பொழக்காத குழந்தைக்கெல்லாம் வைக்கணுங்குற. டேய் சீரியஸா பேசிட்டீங்க, டைம் ஆச்சு வாடா. ஆமா ஒருவேளை பேதம் வந்து எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன்? டேய் அவனுக்கு நீ தானே தாய் மாமா. நான் எங்க தாய் மாமா பத்தி பேசிட்டு இருக்கேன்? என்ன ஊத்தி மாமா குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்க, தாய் மாமா பத்தி பேசிட்டு இருக்க, தாய் வாடா ரெண்டாவது வந்த பிறகு பாத்துக்கலாம். அப்பா ஐயோ நல்ல லூசு குடும்பத்தை வந்து மாட்டிட்டு இருக்கேன்.